வணக்கம் அன்பர்களே, இது உங்கள் கதை கேட்கலாம் அலைவரிசை. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதையோட தலைப்பு மலைகள். எழுதியவர் எஸ் வைத்தீஸ்வரன் அவர்கள். இயற்கையை நம்ம எந்தளவுக்கு ஆத்மார்த்தமாக ரசிக்கிறோமோ அதை விட பன்மடங்கு அதிகமாக இயற்கையை நாம் கபலீகரம் செய்கிறோம்னு இந்த கதை நமக்கு சுட்டி காட்டுது. வாங்க கதை வாசிக்க கேட்கலாம். அந்த மலைகள் என்னை என்னவோ செய்தன, தினம் தினம் செய்து கொண்டிருக்கின்றன. அவைகளை தூரத்திலிருந்து பார்க்கும் போதெல்லாம் ராமலட்சுமணர்கள் மாதிரி, இரட்டை யானை குட்டிகள் மாதிரி, வானை முட்டிக்கொண்டு நிற்கும் காளை கொம்புகள் மாதிரி இன்னும் என்னவெல்லாமோ தோன்றி மறையும். சிற்சில சமயங்களில் அவைகள் மனதிற்குள் விபரீதமான பால் உணர்ச்சிகளை கிளப்பி விடுவதையும் நான் உணர்கிறேன். அமானுஷ்யமான மகா உருவத்தில் ஒரு அழகு பெண்ணை எதிரே கண்டு அணைத்து கொள்ள சக்தியற்று தவிக்கும் வேதனை அந்த மலைகளை பார்க்கும்போது எனக்கு ஏற்படுவதுண்டு. அவைகள் வெறும் மலைகள்தான் என்று தட்டி கழிக்க நான் ஒருபோதும் விரும்பியதில்லை. உச்சி வெயிலில் ட்ரங்க் ரோட்டில் 2-3 பர்லாங்குகள் கடந்து போய் ஒரு குறிப்பிட்ட ஆலமர நிழலில் நின்று கொண்டு அந்த மலைகளை தரிசிப்பது என் நித்திய பொழுதுபோக்கு. லாரிகளில் ஓயாத பாய்ச்சல்களால் கிளப்பி கண்களை வருத்தும் புழுதியையும் லட்சியம் செய்யாமல் மலைகளை பார்த்து கொண்டு நிற்பது நாள்பட நாள்பட தீராத போதை பொருளாக மாறி என்னை சாலையில் நட்டு நிறுத்திவிட்டன. இனி அவைகளை பாராமல் என் பகல் வேலைகள் நகராது. ஆபீஸில் சின்ன சேருக்கும் மேஜைக்கும் நடுவில் உடம்பை புதைத்து கொண்டு கணக்கை புரட்டி வார்த்தையை புரட்டி காலத்தை குப்பையடித்துவிட்டு உணர்வு செத்த பகலில் பசியும் இழந்து சோகை பிடித்த மனத்துடன் கூட்டம் கூட்டமாக ஹோட்டலை நோக்கி நகரும் பிரயாணிகளில் நானும் ஒருவன். ஆனால் நடுப்பகல் என்னை மட்டும் பேயாக்கிவிடும். உடம்பை உலுக்கி கொண்டு என் பசியை தேடிக்கொண்டு ட்ரங்க் ரோட்டில் தலை தெறிக்க ஓடுவேன். லாரிகளுடன் போட்டி போட்டுக்கொண்டு என் பசியை தேடி ஆலமரத்து நிழலில் நின்று கொண்டு பார்த்தால் என் பசிகள் பச்சை பசேல் என்று கண்களுக்கு தெரியும், உயிரை தொடும். பயல்களின் கனத்தை உதறி தெரிந்துவிட்டு அந்த மலைகள் என் மனத்தை எட்டி அடைத்து கொள்ளும். உயரமும் அகலமுமாய் மனம் விரிய விரிய சிசு துள்ளும் வயிறாய் எனக்கு பெருமிதமும் கர்வமும் ஊற்றெடுக்கும், பசி பிறக்கும். அந்த மலைகளை சுற்றி அரணாக்கயிறு மாதிரி கட்டி கொண்டிருக்கும் ரயில் தண்டவாளங்களில் சில வேளைகளில் சிவப்பு ரயில் பெட்டிகள் பொன்வண்டு கூட்டங்கள் மாதிரி மிதந்து மறைவதை நான் ஏதோ ஆங்கில படம் பார்க்கிற மாதிரி வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதுண்டு. இன்றும் அப்படித்தான் ஆலமரத்து நிழலில் நின்று கொண்டு மலைகளை பருகி கொண்டிருந்தேன். சிப்பாய் ரெக்ரூட்டுகள் கூட்டம் கூட்டமாக மலைச்சாரலில் குப்புறப்படுத்து கொண்டு துப்பாக்கி சுட்டு பழகி கொண்டிருந்தார்கள். மலையின் அடிவாரங்களில் சற்றை கொருதரம் மண் அலைகள் குபீர் குபீர் என்று எழும்பி மடிவதையும் தோட்டாவின் சப்தங்கள் சற்று லேசாக என் காதுகளில் வந்து விழுவதையும் அனுபவித்து கொண்டிருந்தேன். மலைக்கு முன் மனிதர்கள் விழுந்து கும்பிட்டு சக்தியை வேண்டி தவிப்பது போல் நினைக்க ஒரு ஆவல் என் மலையை தொட வேண்டும் போல் இருந்தது. ஏதோ இனமறியாத பயமோ கூச்சமோ என்னை இத்தனை நாட்களாக அதனிடம் நெருங்க விடாமல் தடுத்து நிறுத்திவிட்டதாக எனக்கு திடீரென்று தோன்றியது. சிப்பாய்களின் துப்பாக்கிகள் எனக்கு அந்த உணர்வை போக்கி துணிவு கொடுத்து விட்டது. நான் மலையை நோக்கி மெல்ல மெல்ல நடக்கலானேன். ட்ரங்க் ரோட்டை விட்டு குறுக்கே பள்ளத்தில் இறங்கி புல்வெளிகளை கடந்து ரயில் கேட்டை தாண்டி நடந்தேன். பரந்த நீல வெளியில் மலைகள் நீண்டு அகன்று படர்ந்து கொண்டே வந்தன. ரோமங்கள் மாதிரி மலையின் உச்சியில் சிவப்பு வெள்ளைப்பட்டை இட்ட சின்ன கோயில் சுவரும் கண்ணுக்கு புடவை உலர்த்திய நிலையில் தெரிந்தது. சிப்பாய்கள் சுட்டுவிட்டு துப்பாக்கிகளை மடக்கி கொண்டிருந்தார்கள். சிலர் உச்சி வெயிலை பார்த்துவிட்டு பூட்ஸுகளை இறுக்கி கட்டி கொண்டார்கள். சிலர் என்னை உற்று பார்த்துவிட்டு மெல்லச் சிரித்தார்கள். நான் அவர்கள் சிரிப்பை கடந்து மலைகளை நோக்கி நகர்ந்தேன். அவர்கள் சிரிப்பும் பேச்சொலிகளும் சற்று நேரம் கேட்டு கொண்டிருந்தன. பிறகு அடங்கி அழிந்து போய்விட்டன. மலைகளும் என்னையும் தவிர வேறு யாரும் அங்கிருப்பதாக தெரியவில்லை. அந்த விரிந்த மைதானத்தில் மலைகளின் இடைவெளிகள் கொல்லன் துருத்தியாக காற்றை ஒரே திசையை பார்த்து பாய்ச்சியது. அந்த வேகத்தில் நான் பஞ்சாகி காற்றாடி வாள் மாதிரி தள்ளாடினேன். தன் முயற்சியற்று காற்றோடு காற்றாக தள்ளாடுவது மனதிற்கு இன்பமாயிருந்தது. யாரோ என்னை குழந்தையாக்கி தொட்டிலாட்டுவது போல
மலையை அம்மா வென்று கூப்பிட வேண்டும் போல் இருந்தது. மலைகள் விசுவரூபம் எடுத்து என் முன்னால் நின்றன. எனக்கு கொள்ள முடியாத நிறைவு. நான் மலையின் கிட்ட நெருங்கி என் சுண்டு விரலால் மெல்ல தடவினேன். மணப்பெண்ணை தொடுவது மாதிரி அதன் மீது வளர்ந்து கிடந்த இலைகளையும் புற்களையும் பிடுங்கி இங்கும் அங்கும் வாரி இறைத்தேன். நெஞ்சையும் காதையும் அதன் மீது வைத்து கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு மல்லாந்து கிடந்தேன். கர்வம், மயக்கம், தள்ளாமை, ஆனந்தம், துக்கம் எல்லாமே கலந்து நெஞ்சை மத்தாக கடைந்தன. சற்று நேரம் பொறுத்து கண்ணை மெல்ல திறந்து பார்த்தபோது என்னை வெறும் நீல வானமும் வெற்று வெளியும் சுற்றி கொண்டிருந்தன. வெகு தூரத்தில் சிப்பாய் கூட்டங்களும் ஆலமரங்களும் ட்ரங்க் ரோடும் ஒன்றையொன்று குழம்பி 18th century இயற்கை வண்ண ஓவியமாக மங்கி மங்கலாக தெரிந்தன. நான் மலையை விட்டு நகர்ந்து காற்று வந்த திசையை நோக்கி குதித்து நடந்தேன். நிர்மணமான அந்த சமவெளியில் உறக்கத் தொண்டை கிளிய குரல் போன போக்கில் கத்தினேன். ஒலியை மனம் போன போக்கில் வளைத்து ஏற்றி இறக்கிவிட்டு விடுதலையாகி கூவினேன். தெரிந்த ராகங்களும் போட்ட தாளங்களும் என்னை எள்ளளவும் கட்டவில்லை. புதுப்பாட்டு பிறந்தாலும் பிறக்கட்டும், புதுத்தாளம் சேர்ந்தாலும் சேரட்டும், எனக்கு அதுவும் அக்கறையில்லை. நான் மேலும் மேலும் பாடிக்கொண்டே காற்றை எதிர்த்து நடந்து கொண்டிருந்தேன். சற்றே என் ஓசையை நிறுத்திவிட்டு அந்த இடைவெளி மௌனத்தை உற்று கேட்டபோது ஏதோ சதங்கை ஒலிகள் மெல்ல காதில் விழுந்தன. ஜனசஞ்சாரமற்ற அந்த பிரதேசத்தில் சலங்கையொலிகள் எனக்கு நிதானிக்க முடியாத புதிராக இருந்தன. வெறும் வெட்டி பிரமைகளை மனதில் வளர்த்தி கொண்டு பறப்பதில் எனக்கு விருப்பமில்லை. மலைக்கு பின்புறம் கரட்டு வெளியில் மோகினி கூட்டமோ வனதேவதைகளோ காலில் சலங்கை கட்டி கொண்டு நடனம் பயின்று என்னை மயக்கி அழிக்க சதி செய்து கொண்டிருப்பதாக கற்பனையில் பறந்து என்னை ஏமாற்றி கொள்ளவில்லை. ஆனாலும் அவைகள் அந்த சப்த ஒலிகள் சதங்கைகள்தான். நடைபயிலும் சின்ன குழந்தைகளின் காலில் ஒன்றாக கட்டி குதிக்க விட்ட மாதிரி இன்ப ஓசைகள் என்னை குழப்பத்தில் ஆழ்த்தின. நான் மூச்சிறைக்க ஆவலுடன் மேடேறி சப்தம் வந்த திக்கு நோக்கி விரைந்தேன். அநேகமாக மலையின் உச்சிக்கே நெருங்கிவிட்டேன். ஓசைகள் கணீர் கணீர் என்று இன்னும் பலமாக காதில் விழுந்தன. பாதை முடிந்து விட்டது. பாதை முடிந்து ஆள் உயர பாறைகள் வழி அடைத்து கொண்டு விட்டன. மலையின் மறுபக்கம் செங்குத்தாக அறுபட்ட மாதிரி சரிந்து கிடந்தது. பாறையின் மேல் மெல்ல கையூன்றி ஏறி தலை நீட்டி மலையின் மறுபக்கம் எட்டி பார்த்தேன். மறுகணமே திக்கென்று அதிர்ச்சியுற்றது. தலையை பின்னுக்கு இழுத்து கொண்டு விட்டேன். ஒரே கணத்தில் சுமார் 1000 பேர்களை அந்த பள்ளத்தாக்கில் ஒருங்கே கண்ணுற்று மனம் சில கணம் வெலவெலத்து போச்சு. 1000 பேர்கள், இன்னும் அதற்கு மேலும் இருக்க முடியும். சில நிமிஷங்கள் என் கண்களையே நம்ப முடியவில்லை. ஜனசஞ்சாரமே அற்ற அந்த பிரதேசத்தில் தனிக்கட்டையாக வெகு தூரம் கடந்து வந்துவிட்ட பிறகு மலையின் அதலபாதாள பள்ளத்தாக்கில் 1000 மனிதர்களை ஒருங்கே எதிர்பட்டது எனக்கு பேயை கண்ட மாதிரியே பயப்படுத்தியது. ஆனால் சில கலங்கள்தான். நன்றாக மீண்டும் உற்று பார்க்கும்போது அந்த கூலிகள் மடுவில் இறங்கி சம்மட்டி கொண்டு கல்லுடைத்து கொண்டிருப்பது விளங்கியது. அந்த 2000 கரங்களும் ஆயுதமேந்தி ஓய்ச்சலின்றி பாறைகளை மாறி மாறி தாக்கி கொண்டிருந்தார்கள். ஏதோ கடிகார ஸ்பிரிங்குகள் மாதிரி அவர்கள் உடல் அசைவுகள் பள்ளத்தாக்கு முழுவதும் பரவி அடைத்து கொண்டிருந்தன. அங்கே என் மலைகள் அவர்கள் அடித்த அடியில் என் மலைகள் துகள் துகள்களாக கரைந்து கொண்டிருந்தன. மலைக்கு பின்னால் மறைந்து கொண்டு இத்தனை மனிதர்களும் மாசக்கணக்காக வருஷக்கணக்காக மலைகளை மெல்ல மெல்ல குடைந்து கொண்டிருக்கிறார்கள். காசம் பற்றிய மார்கூடாக மலை முதுகு மெல்ல கரைந்து திடமிழந்து இருள் குகையாய் மாறிக்கொண்டிருந்ததை கண்டு எனக்கு கண்கள் துளித்தது. இது சதி, மனித ஜாதியின் வழக்கமான பெரும் சதி. நான் கேட்ட சலங்கையொலிகள் வெறும் சம்மட்டியடிகள், பசி மீறிய பிராணிகளின் வெறித்தாக்குதல்கள். பூம் என்று திடீரென்று பள்ளத்தாக்கின் வயிற்றிலிருந்து நீண்ட சங்கொலி கிளம்பி காதை அடைத்தது. நான் அருவறுப்புடன் மீண்டும் பள்ளத்தை எட்டி பார்த்தேன். சிறு சிறு மனித குஞ்சுகள் பொலபொலவென்று ஈசல் மாதிரி கலைந்து கொண்டிருந்தன. பிறகு கூட்டம் கூட்டமாக கூடி நகர ஆரம்பித்தன. அவர்களின் பேச்சுக்களின் கடைசி எழுத்துக்கள் மட்டும் மேலே வந்து எனக்கு கேட்டன. அவர்கள் மெதுவாக பள்ளத்தை விட்டு ஒற்றை பாதையின் வழியாக மேலே ஏறி வந்து கொண்டிருந்தார்கள். என் திசையை நோக்கித்தான் வந்து கொண்டிருந்தார்கள். அவர்களில் சிலர் பெண்கள் கூட இருந்தது தெரிந்தது. ஏன் குழந்தைகள் கூட.
அவர்கள் மேலேறி நெருங்கி வர வர அவர்களின் ஆடை நிறங்களும் கூந்தல் பரட்டைகளும் மண்படிந்த கருப்பு உடல்களும் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவுபடலாயின. தோள்களில் சோற்றுக்கலையங்கள் முன்னும் பின்னும் தலையாட்டி கொண்டு வந்தன. அந்த கூட்டத்தின் முதலில் ஒரு கிழவன் ஆடி ஆடி வந்து கொண்டிருந்தான். நான் நின்று கொண்டிருந்த பாதையை பிடித்து ஏறி பாறையை தாண்டி மெதுவாக என்னை நெருங்கி வந்து பல்லற்ற வாயை விரித்து சிரித்து கொண்டே கடந்து கீழே இறங்கினான். அவன் காய்ந்த வழுக்கை தலைக்கு மேல் சும்மாட்டில் ஒரு சின்ன மலை குஞ்சு உட்கார்ந்து கொண்டிருந்தது. அந்த கிழவன் பின்னால் ஒரு இளம்பெண் நடந்து போனாள். அவள் தலையிலும் ஒரு மலை குஞ்சு கண்டேன். வரிசையாக ஒருவர் பின் ஒருவர் என்னை கடந்து நடந்து கொண்டே இருந்தார்கள். ஒவ்வொருவரும் ஒரு சின்ன மலையை தோளிலோ தலையிலோ சுமந்து கொண்டு அரிசி ஏந்தும் எறும்புச்சாரியாக நகர்ந்து கொண்டிருந்தார்கள். கடைசியில் ஒரு குழந்தையும் ஒரு சின்ன கல்லை தூக்கி கொண்டு கோவணத்தோடு கீழிறங்கி சாலையை நோக்கி ஓடியது. எல்லோரும் போய்விட்டார்கள். நான் சிறிது தூரம் அவர்கள் சென்ற திக்கு நோக்கி நடந்துவிட்டு சற்று நின்றேன். திரும்பி நாகரிகமாக தலையை திருப்பி மலைகளை அனுதாபத்தோடு பார்த்து பெருமூச்சு விட எனக்கு வரவில்லை. மலையை திருடி பிழைக்கும் மனித ஜாதிகளுள் நானும் ஒருவன்தான். இது உண்மை. எனக்கும் பசித்தது. இதுவும் உண்மை. நான் திரும்பி பார்க்காமல் சாலையை கடந்து ஹோட்டலை நோக்கி நடந்தேன். அன்பர்களே, இதுபோல வேறு பல கதைகளை கேட்க கதை கேட்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்க. மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நம்முடன் இணைந்திருங்கள். கதை கேட்கலாம்.